இட்லி கார சட்னி இன்னைக்கு நான் சமைக்கிறேன். நீங்க வாங்க பார்க்கலாம் எப்படி இருந்து வந்து பாருங்க. அடுப்பு பத்த வைக்க போறோம். முன்ன மிளகாய் வறுத்து எடுத்துக்கணும். பொண்ணூறுல ரொம்ப கருவாத பொண்ணூறுல வறுத்து மிளகாய் எடுத்துக்கணும். அப்படியே அது பிறகு பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதை கூட கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறோம். அதை கூட கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ரெடி ஆயிடுது. வணக்கி நல்லா சூப்பராக வணக்கி எடுத்து வச்சாச்சு. தேங்காய்க்கு கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வருதாம். அது ரெடி ஆயிடுது பாருங்க. இட்லி செய்யறதுக்கு அவங்க இட்லி பண்ண வச்சிருக்கான். இட்லி தட்டில் துணி போடுறோம். நல்ல வெள்ளையில் காடா துணி, வேறு கலர் துணியெலாம் எதுவும் போடக்கூடாது. வெள்ளை துணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெள்ளையில் காடா இது. எண்ணெய் தடி ஊற்றுறதா இருந்தாலும் நம்ம ஊற்றிக்கலாம், இல்லைனாலும் துணி போட்டோம் நம்ம ஊற்றிக்கலாங்க. இல்லை எண்ணெய் தடி ஊற்றுறதா இருந்தாலும் அது நம்ம விருப்பம், அது எப்படி வேணாலும் செய்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குடப்பிக்கணும். குடப்பிட்டா தான் நல்லா இட்லி நல்லா குத்தியாச்சு. இந்த மூட போகிறோம் பாருங்க. அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் வந்தால் இட்லி ரெடி ஆகிடும். நம்ம சட்னி அரைக்கிறது ரெடி ஆகும். அப்புறம் இது கொஞ்சம் ஆறிடுது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும். ஆறி போச்சுன்னா சட்னி அரைச்சா ரெடி.
அவரு சூடு இல்லாத சேங்காத்தில் சூடு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவருக்கு அந்த மிளகாய் மீன் போட்டு ரெண்டாவது இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் வாக்கி வச்செல்லாம் ரெண்டாவது போட்டு அரைச்சிக்கலாம் வாங்க. சட்னி ரெடி ஆகிடுதுங்க. அவர் மிச்சல் போட்டு ரெடியாக வச்சுருக்கான். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு அப்புறம் தாளிச்சிக்கணும். இட்லிக்கும் சட்னிக்கும் இன்னும் ரெண்டு சாப்பிடலாமான்னு இருக்கோம். எவருங்க இட்லி சூப்பராக இருக்கு. இட்லி சட்னி ரெடி, வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் மருமக பிள்ளைக்கு தான் கொஞ்சம் கொடுக்க போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருந்து டேஸ்ட் சொல்லுவாங்க. இட்லி சட்னி ரெடியாக இருக்கு. இதை போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். நீங்கள் உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள். துணிலாம் நேற்று துவைச்சி போட்டங்க. யார் மருமகப்புல மவ என் பேரன் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம். மூணு நாள் போட்டேன் துணி துவைச்சாலும் இவ்வளோ துணி வந்து சேர்ந்துருச்சு. நேத்தான் புறா துணி துவைச்சி வச்சேன். இன்னைக்கு எல்லாம் மடிக்கிறேன் பாருங்க. காஞ்சிட்டு துணியெல்லாம் இன்னைக்கு மடிக்கிறேன்.
அஞ்சு மூணு மூணுக்கு ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு பன்னெண்டா அஞ்சா மூணு அதாவது பன்னெண்டு காய் வந்து ரெண்டு ரவுண்ட்லேயும் வைக்கணுங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது தாயம் விழுந்தால் மட்டும்தான் நம்ம வெளியில் எடுக்கணும் திரும்ப இந்த மாதிரி வெட்டியாச்சுன்னா திரும்ப உள்ளே தான் வைக்கணும் வெட்டினதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்குள்ளே போய் ஆகணும் அதான் நான் இந்த சைடு வரேன்னா நான் வெட்டினா தான் இந்த மலையை தாண்டி வர முடியும் இப்போ இந்த மலைக்குள்ளே வந்து காய் வச்சாச்சுன்னா அவங்க வந்து வெட்ட முடியாது அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த மலையை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் இப்போ என்னுடைய காய் தான் எல்லாமே உள்ளே இருக்குது அம்மா எல்லா காயும் வந்து தாயம் போட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க என் காய் எல்லாத்தையும் வெட்டி உள்ளே வச்சுட்டாங்க நான் உங்களுக்கு வந்து கடைசியாக காமிக்கிறேன் ஃபினிஷ் பண்ணும்போது இப்போ வந்து நான் அம்மா காய் மூணு காயை வெட்டி வச்சுட்டேன் என் காய் எல்லாம் இப்போ உள்ளே வந்துருச்சு ரெண்டு பன்னெண்டு நாலு
இப்போ எல்லா காயும் உள்ளே கொண்டு போயாச்சு. இப்போ தாயம் போட்டால் ஜெயிச்சன்னு அர்த்தம். ஒரு பன்னெண்டாக இருந்துச்சா? ரெண்டு ஒரு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு நான் ஜெயிச்சுட்டேன். எங்கள் அம்மா காய் மூணு காய் வெளியே இருக்கு, என் காய்க்குலாம் விடுறோம். என் பொண்ணு தானே ஜெயிச்சது, நான் தோத்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேன். என் பொண்ணு வெட்டி வெட்டி வச்சு அவர் மூணு காய் வெளியே இருக்கு, என் பொண்ணு காய்க்குலாம் விடுற போயிடுங்க. பாப்பா தான் ஜெயிச்சு, நான் தோத்துட்டேன். அவங்களது ரெண்டு காயும் உள்ளே வந்துருச்சுன்னு ஒரு காயை தான், அதனால் அவங்களும் ஜெயிச்ச மாரி தான். அந்த ஒரு காய் மட்டும்தான் வெளியில் இருக்குது. நீங்களும் இருக்கலாம், ஆடி பாருங்க, போய் உட்கார போங்களேன். ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஆகலாம், நீங்கள் மட்டும் ஆடிக்கிட்டீங்கன்னா வீட்டில் முயற்சி பண்ணி ஆடி பாருங்க. நம்ம போய் பக்கம் இருக்கோம், நாங்கள் ஒரு நாளைக்கு மூணு சிங்கிள் விளாடுவோங்க. இப்போ மதியம் ஒரு சிங்கிள், அஞ்சு மணிக்கு ஒரு சிங்கிள், நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு சிங்கிள். ஒரு நாளைக்கு மூணு சிக்கல் நாங்கள் விளாடுவதில்லை. நீங்களும் அதை போல் விளாண்டு பாருங்கள்.